நீயில்லாத நாளல்ல நாளாகுமா, நீயில்லாத வாழ்வல்ல வாழ்வாகுமா. மார்க் 2:3. அப்பொழுது 4 பேர் ஒரு திமிர்வாதக்காரனை 4 பேர் ஒரு திமிர்வாதக்காரனை சுமந்து கொண்டு அவரிடத்தில் வந்தார்கள். இந்த மனிதன் ஒரு சப்பானித்தான், எதையும் செய்ய முடியாத நிலையிலே கிடந்த உதவியற்றவன், நம்பிக்கையற்றவன், செயலற்றவன் தான். ஆனால் இவனுக்கு 4 நல்ல நண்பர்கள் இருந்தார்கள் பாருங்க. இந்த 4 நண்பர்களுக்குள்ள தான் எத்தனை பெரிய விசுவாசம், அன்பு, நம்பிக்கை என்கிற விசேஷித்த குணங்கள் இருந்தது பாருங்க. இவர்கள் கூடி இந்த அற்புதத்தை செய்வதற்கு காரணமா இருந்திருக்கிறார்கள். பொதுவாகவே நம்ம ஊர்ல செத்து போன ஒரு மனிதனை சுமந்து கொண்டு போகத்தான் 4 பேர் வருவார்கள். ஆனால் இவர்கள் செத்து கொண்டு ஒரு மனுஷனை வாழ வைப்பதற்கு இந்த 4 பேர் வந்து சுமந்தார்கள் பாருங்க. எத்தனை நல்லவர்கள். இந்த சப்பானியா கிடந்த இந்த மனிதனுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிருக்கலாம். ஆனால் இவர்களுக்குள்ள இந்த விசுவாசம் பெரிய காரியங்களை கொண்டு வந்தது. வேதம் சொல்லுகிறது, இவர்கள் பக்க வழியாய் படிக்கட்டில் ஏறி தட்டோடுகளை பிரித்து அதன் வழியாய் அந்த மனிதனை இறக்கினார்களாம். அது மட்டுமல்ல, இவர்கள் சரி பரவாயில்ல, ஆக ஜனக்கூட்டம் அதிகமா இருக்கிறது, இப்பொழுது இயேசுவை பார்க்க முடியாது, நாளை பார்க்கலாம் என்று அவர்கள் போய்விடவில்லை. இவர்களுடைய நோக்கம் என்ன? இயேசுவை காணாமல் நான் போக மாட்டேன், இயேசுவை சந்திக்காமல் நாங்கள் போக மாட்டோம் என்று விடாப்பிடியாக இயேசுவை பார்க்க அவர்கள் துடித்தார்கள். அதன் விளைவுத்தான் அந்த மனிதனுக்கு சுகம் பாருங்க. உங்களுடைய நண்பர்களா இருக்கலாம், உறவினர்களா இருக்கலாம், வியாதிப்பட்டிருக்கலாம், பலகீனமா இருக்கலாம், அவர்களுக்கு உங்களால் ஆன உதவி செய்யுங்கள். நன்மை செய்ய திராணி இருக்கும் பொழுதே அதை செய்யாமல் போனால் அது உங்களுக்கு பாவம் அப்படின்னு நீதிமொழிகள் புஸ்தகத்துல 3:27 பார்க்கிறோம். அப்படி நன்மை செய்ய திராணி இருக்கும் செய்யுங்க. சில நேரத்தில் நம்ம ஜெபிக்கிறோம் சொல்றோம், ஜெபம் நல்லது தான், அதோடு கூட செய்ய வேண்டிய காரியங்களை சிலருக்கு செய்யணும். பண உதவியா, உடல் உழைப்பா, ஆக ஆலோசனையா, எதுவாகிலும் சிலருக்கு தேவையானதுக்கு உதவி செய்யுங்கள். அது உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். இன்னொரு விஷயத்த கூட சொல்ல விரும்புகிறேன், இவர்கள் என்ன தைரியமாக அந்த ஓட்டை பிரித்து இருக்கிறார்கள். யார் வீட்டை யாருங்க திறக்கிறது, யார் வீட்டை யார் உடைக்கிறது, இவர்கள் என்ன விசுவாசத்தில் அப்படி செய்தான்னு சொன்னால், இந்த வீடு இயேசு கிறிஸ்துவின் வீடு. ஆக இது இயேசுவின் வீடு என்ற அந்த 4 பேருக்கு நல்லாவே தெரியும். ஆகவே தான் இயேசுவின் வீட்டை பிரித்து விட்டால், தட்டோடு எடுத்து விட்டால் அவர் கோபப்பட மாட்டார், அத்தனை அன்பானவர், இரக்கமானவர் என்று சொல்லி இயேசுவின் அன்பையும் இரக்கத்தையும் அவர்கள் ஆழமாய் உணர்ந்திருந்தனால தான் துணிந்து அந்த காரியத்தை செய்தார்கள் பாருங்க. கேட்கிற உங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், இயேசு அன்பானவர், மனதுருக்கம் உள்ளவர், உங்களுக்கு இரக்கம் செய்கிறவர், உங்களை கைவிட மாட்டார், இன்றைக்கு உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்வார், விடாப்படி அவரை நம்புங்கள். கர்த்தர் சொல்லுகிறார், அந்த மனிதனுக்கு சுகம் கொடுத்தது போல உங்களுக்கும் இயேசு சுகம் தருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.